அவர்களே, வணக்கம். இக்கதையை குழந்தைகள் கேட்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எவ்வாறு இக்கதையின் கருவை குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டும் என்பது பெரியோர்களின் பொறுப்பு. குந்தவி மற்றும் கோசலை என்று இரண்டு பெண்மணிகள் சென்னையில் வசித்து வந்தனர். என்னடா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பேரா என்று யோசிப்பவர்களுக்கு கதைக்காக இவர்களின் பெயர்களை இவ்வாறு அழகாக மாற்றியுள்ளேன். கேட்க நல்லாதானே இருக்கு. சரி, கதைக்கு போவோம். குந்தவி ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சாதாரணமான பெண்மணி. குந்தவியின் பெற்றோர்கள் நல்ல உத்தியோகத்தில் ஓரளவு சம்பாத்தியத்துடன் இருந்தனர். மறுபக்கம் கோசலையோ ஒரு பணக்கார வீட்டு பெண், மனதளவிலும் பணக்காரிதான். குந்தவி சென்னையில் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தில் இருந்ததாலோ என்னவோ வெளியில் சென்று சாப்பிடும் பழக்கமே இல்லை. பீஸா ஹட், காஃபி டே, மெக்டொனால்ட்ஸ் என்று எல்லா இடங்களுக்கு அவளின் நண்பர்கள் சென்றாலும் இவளுக்கு ஏதோ ஒரு யோசனை இருக்கும். எதற்காக இவ்வாறு பணத்தையும் நேரத்தையும் வீணடித்து அதுவும் உடம்பிற்கு ஒப்பாத ஒரு உணவை சாப்பிட வேண்டும் என்ற யோசனை. எல்லா கேள்விகளுக்கும் அவளுக்கு ஒரு கருத்துண்டு. கோசலைக்கோ எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடணும். குந்தவிக்கு எப்போதும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பா கோசலை. என்னடி குந்தவி, ஏண்டி இவ்வளோ போரா இருக்க? எங்கேயும் வெளில வர மாட்டேங்கிற, எதையும் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிற, நல்லது கெட்டது எப்பதான் தெரிஞ்சுக்க போற என்று விதண்டாவாதம் செய்து கொண்டே இருப்பாள் கோசலை. குந்தவியும் கோசலையும் அழகாக தங்கள் பள்ளிப்படிப்பை முடித்து மேற்படிப்பு படிப்பதற்காக அப்ளிகேஷன்ஸ் போட்டு கொண்டிருந்தனர். திடீரென குந்தவியின் அப்பா ஒரு குண்டை போட்டார். அவ சென்னையில இருந்து படிச்சதெல்லாம் போதும், மேல் படிப்புக்காவது வேற ஊர் போய் படிக்கட்டும் என்று அப்பா சொல்லிவிட்டார். குந்தவி உடனே அம்மாவிடம் கேட்டு பார்த்தாள். அம்மாக்கும் அதே யோசனைதான். அம்மாவோட மைண்ட் வாய்ஸ், கொஞ்ச பெருசானா இந்த சென்னை பசங்களை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாதுப்பா, பேசாம ஹாஸ்டல்ல இருந்து படிச்சாதான் பெட்டர் என்றபடி யோசித்து, அப்பா சொல்றது கேளு குந்தவி என்று அம்மாவும் சொல்லிவிட்டார். கோசலைக்கு குந்தவியை விட்டு பிரியவே மனமில்லை. அதே சமயத்தில் திருச்சி கல்லூரியில் படிச்சா ரொம்ப போர் அடிக்குமே, எங்கேயுமே விடலனா என்ன பண்றது என்ற ஒரே யோசனைதான். சரி போ, நம்ம குந்தவியோடவே போய் படிக்கலாம் என்று கோசலை நினைத்து திருச்சிக்கு சென்றனர். குந்தவிக்கு ஹாஸ்டல் லைஃப் மிகவும் பிடித்து விட்டது. ஹாஸ்டலுக்கும் கல்லூரிக்கும் சென்றே தன்னுடைய நேரத்தை கழிப்பாள் குந்தவி. கோசலைக்கோ ஒரே போர். என்னடா வாழ்க்கை இது, வெளில போக முடியல, படம் பார்க்க முடியல, ஷாப்பிங் பண்ண முடியல, சரியா கொட்டிக்கு கூட முடியல. இந்த ஹாஸ்டல் வார்டன் வேற எப்ப பார்த்தாலும் கோசல கோசலன்னு கூவினே கிடக்கும். இவ்வாறு கோசலையின் புலம்பலை ரசித்தபடியே குந்தவிக்கு 4 வருடங்கள் முடிந்தன. கல்லூரி தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றதால் குந்தவிக்கும் கோசலைக்கும் இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துவிட்டது. மறுபடியும் அப்ளிகேஷன்ஸ் போட தொடங்கினர். ஹைதராபாத்தில் 2 பேருக்கும் சீட்டு கிடைத்து விட்டது. குந்தவிக்கு திருச்சி கல்லூரியில் படிப்பதற்கும் பழகுவதற்கும் எந்த விதமான சிரமமும் தெரியவில்லை. பெற்றோர்களின் துணையில்லாமலும் ஹாஸ்டல் சாப்பாட்டை தன் உடம்பு ஏற்றுக்கொண்டது என்பதையும் திருச்சி கல்லூரியில் படிக்கும் போது உணர்ந்தாள் குந்தவி. ஆனால் ஹைதராபாத்தில் பாஷை வேறு, மக்களின் பழக்க வழக்கங்கள் வேறு, ஆசிரியர் மாணவர்களிடம் பழகும் விதமும் வேறாக இருந்தது. ஆசிரியர்களும் நண்பர்களைப் போல் ஆகிவிட்டார்கள். கோசலைக்கு அப்பாடா இதுதான் ஊரு மாதிரி இருக்கு என்று சொல்லி சந்தோஷமாக குந்தவியை எல்லா இடத்திற்கும் சுற்றி காட்ட ஆரம்பித்தாள். குந்தவியும் ஜீன்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு, பீஸா ஹட்டு, மெக்டொனல்ட்ஸு என்று எல்லா இடங்களிலும் சென்று சாப்பிடவும் ஆரம்பித்தாள். கோசலையோ குந்தவியை பார்த்து, குந்தவி
நீ இனிமே குந்தவி இல்ல, குந்தவி 2.0. பிரமாதம் என்று கலாய்த்தாள். சில மாதங்கள் கழித்து வேலைக்கு சேரும் முன்னால் இன்டர்ன்ஷிப் செய்யும் ஒரு வாய்ப்பு இரண்டு பேருக்கும் கிடைத்தது. இதற்காக இருவரும் வாரங்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். குந்தவிக்கு எந்த ஒரு ஊருக்கோ அல்லது இடத்திற்கோ சென்றால் ஒரு மன நிம்மதியும் அந்த இடத்தின் மேல் ஒரு பாசமும் ஒரு நல்ல அதிர்வுகளையும் கொடுக்கும். ஆனால் அவள் வாரங்களில் இறங்கியவுடன் கோசலையிடம் கேட்டாள். கோசல, எனக்கு இந்த இடம் ஏதோ மாதிரி இருக்கே, சொல்ல சரியா தெரியல, ஆனா ஏதோ மனசுக்கு பிடிக்கலடா. நம்ம திரும்பி ஹைதராபாத்துக்கே போயிடலாமா என்று கேட்டாள். கோசலைக்கோ தூக்கி வாரி போட்டது. என்னது, ஊருக்கா? இப்பதானே வந்திருக்கோம், ஒரு கை பார்த்துடலாம் வா என்று கூறி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு பின்னாலேயே அவர்கள் ஆபீஸும் இருந்தது. குந்தவிக்கு ஒரே மன நிம்மதி அங்கு என்னவென்றால், அந்த ஆபீஸ் அருகில் ஒரு குட்டி பிள்ளையார் கோவில் இருந்தது. அவரை வேண்டி வணங்கியபடியே இருந்தாள் குந்தவி. இரண்டு நாட்களும் சென்றது. கோசல, எனக்கு இந்த ஊரே பிடிக்கலடா, ஏதோ மாதிரிதான் இன்னமும் இருக்கு தெரியுமா? உடனே கோசலை கேட்டாள். ஆமா, இந்த ஊரை சுத்தி கூட இன்னும் பார்க்கல, அதுக்குள்ள ஏன் இப்படி பேசுற? எல்லாம் சரியாயிடும், பி பாசிட்டிவ் என்று கூறி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் கோசலை. மூன்றாவது நாள் சனிக்கிழமை என்றதால் அக்கம் பக்கம் என்ன இருக்கிறது என்று பார்க்க கிளம்பினர். சில கோவில்களையும் கடைகளையும் பார்த்துவிட்டு ஒரு பூங்காவில் அமர்ந்து தங்களுக்கு பிடித்தமான சோளத்தையும் சாப்பிட்டு தங்களின் இருப்பிடம் நோக்கி வந்தனர். அப்பொழுது மணி சுமார் 7 இருக்கும். வீட்டிற்கு இன்னும் 10 அடிகள் தான் இருந்தது. குந்தவி தன் போனை எடுத்து அம்மாவுக்கு டயல் செய்தாள். பின்னே வேகமாக ஒரு பைக் வந்து, பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த ஒரு அரக்கன் குந்தவியின் முதுகுக்கு கீழே வேகமாக அடித்துவிட்டு போற வேகத்தில் அவளுடைய துப்பட்டாவையும் கழற்றி விசிறி அடித்தான். இழுத்த வேகத்தில் அவளுடைய போனும் கையிலிருந்து பறந்து விழுந்தது. குந்தவி நிலை குலைந்து அழத் தொடங்கினாள். கோசலைக்கு அந்த நிமிடம் என்ன செய்வதென்றே புரியவில்லை. உடல் நடுங்கி அங்கேயே அமர்ந்தாள் குந்தவி. வேகமாக பைக்கை ஓட்டி வந்து அடித்ததால் வலி உயிர் போய்விட்டது. அதே சமயம் தன் இதயத் துடிப்பும் அதிகமாகிவிட்டது. தேம்பி தேம்பி அங்கேயே அழத் தொடங்கினாள் குந்தவி. கோசலைக்கோ அவளை அடித்தது தெரியவில்லை. துப்பட்டாவும் போனும் பறந்ததை மட்டும் உணர்ந்தாள் கோசலை. குந்தவியை மெல்ல அவர்கள் இருக்கும் மறைக்கு அழைத்துச் சென்றாள் கோசலை. ஒரு மணி நேரம் கழித்து கோசலையிடம் அவன் அடித்ததை பற்றி கூறினாள். கோசலைக்கு கோபம் வந்து அவர்களின் கல்லூரி நிர்வாகியிடம் நடந்த விஷயத்தை பற்றி பகிர்ந்தாள். நிர்வாகியோ எதை பற்றியும் கேட்காமல், அவ என்ன ட்ரெஸ்ஸுமா போட்டிருந்தா என்று பொறுப்பில்லாமல் கேள்வி கேட்டார். இருப்பினும் இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கொடுத்த அந்த கம்பெனி மேனேஜரிடம் அந்த கல்லூரி நிர்வாகி இந்த விஷயத்தை பற்றி கூறினார். மேனேஜரும் அங்கு வேலை பார்க்கும் மற்ற ஊழியர்களும் மறுநாள் காலையில் குந்தவியை பார்க்க வந்தனர். எல்லாம் சரியாயிடும் என்று ஆறுதல் சொல்லி அவளை சமாதானம் செய்தனர். குந்தவியோ அவளின் அப்பாவிடம் கால் செய்து நடந்ததை சொன்னார். அப்பாவோ, கவலைப்படாதம்மா, தைரியமா இரு, என்ன ஆனாலும் பயப்படவே கூடாது, ஆஃபீஸ் பக்கத்திலேயே இருக்கிறது நல்லதுதான் குந்தவி. நீ வேற ரூம் போகணும்னு சொன்னல்ல, கடவுள் ஏதோ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உன்னை அங்கேயே தங்க சொல்றாருன்னு நினச்சிக்கோடா. எனக்கு உன்னை நினைச்சா கஷ்டமாதாண்டா இருக்கு. ஆனா தைரியம் ரொம்ப முக்கியம் குந்தவி, இதுவும் நீ கத்துக்கிற பாடம்தான். இதை எப்படி கையாளுவதுன்னு யோசி. மன தைரியமும் உடல் பலமும் ரொம்ப முக்கியம் குந்தவி. நீ வேணா ஒன்று பண்ணு, ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி பேக்கில் முதல்ல போடு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து படித்து வச்சுக்கோ, புரிஞ்சுதா? அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீ உங்கள் அம்மா கிட்டேயும் பேசணும் குந்தவி. முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அம்மாவும் ஒரு பெண் தானே. இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கு வந்தாலும் அதை எப்படி தாண்டி வரணுங்கிறத பற்றி ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். இவ்வாறு ஆறுதல் கொடுத்து போனை வைத்தார். சில நாட்கள் கழித்து
இன்டர்ன்ஷிப் பிரசன்டேஷனுக்காக மும்பைக்கு சென்றனர். அங்கே அனைவருக்கும் இந்த விஷயம் தெரிந்திருந்தது. கம்பெனி பெயரை கெடுக்க வந்த பெண் என்று ஒரு ஏளனமான ஒரு பார்வை, ஹவு டிட் யூ ஸ்டே கோ மை டியர் லேடிஸ் என்று ஒரு கேலியான கேள்விகளும் வந்தன. எதையும் பொருட்படுத்தாமல் தங்களின் இன்டர்ன்ஷிப் பிரசன்டேஷனை முடித்தனர். சில நாட்கள் கழித்து சென்னைக்கு வந்து வேலையில் சேர்ந்தாள் குந்தவி. யாரேனும் பின்னால் பைக்கில் வந்தால் ஒரு பயம் கூடவே தொடர்ந்தது. பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடக்கும் பழக்கம் வந்தது. அவளுக்கு அந்த ஒரு சம்பவம் மறக்க முடியவில்லை. ஒரு வருடம் கழித்து திருமணமும் நடந்தது. அவளின் கணவர் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டு க்ரவ் மகா என்னும் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸில் முதலில் சேர்த்தார். நன்கு பயின்று ஒரு மன தைரியமும் உடல் வலிமையையும் பெற்றாள். தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியம் என்பதை அப்போதே உணர்ந்தாள் குந்தவி. சென்னைக்கு வந்து அவள் அம்மாவிற்கும் கோசலைக்கும் சில கலைகளை கற்றுக் கொடுத்தாள். கோசலை அவளின் தைரியத்தை பார்த்து கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். குந்தவி, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல நல்லதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது குந்தவி, கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த கெட்டதை எப்படி கையாளணும்னு இப்போ நல்ல நீ புரிஞ்சுக்கிட்ட. குழந்தைகள் மனதில் இருக்கும் வலியையும் குழப்பத்தையும் வெளிப்படையாக பெற்றோர்களிடம் பேச வேண்டும். அதை பகிர சில குழந்தைகள் தயங்குகிறார்கள். பெற்றோர்களும் இதற்கு ஒரு காரணம்தான் என்று சொல்லலாம். எப்பொழுதும் கண்டிப்பான முறையை கையாளாமல் நட்பு என்னும் உறவினால் இதனை நிச்சயமாக வெல்ல முடியும். அக்கல்லூரியின் நிர்வாகியும் கம்பெனி ஊழியர்களும் இந்த சம்பவத்தை கேலியும் கிண்டலுமாக பார்க்காமல் தக்க நடவடிக்கையை எடுத்திருந்தால் குந்தவிக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் அப்போதே கிடைத்திருக்கும். பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மனதில் ஒரு பயத்தை சுமந்து நடக்கும் பல பெண்களுக்கு குந்தவியின் வலி புரியும். அடித்து சென்ற ஆண் மகனுக்கு வசதியான பைக் இருந்து என்ன பயன்? பெண்களை மதிக்க தெரியாத மிருகங்களுக்கு பெற்றோர்கள் தரும் பரிசா? ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த அத்தனை பெற்றோர்களுக்கும் அதிகப்படியான பொறுப்பு இருக்கிறது. மரியாதை என்பது எங்கேயும் கற்றுக்கொண்டு வரும் பாடமல்ல, அது நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு அன்றாட பழக்கம்தான். குழந்தைகள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதிலும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். கோசலையைப் போல ஒரு அன்பும் தைரியமும் சேர்ந்த ஒரு பெண்ணை யாருக்குதான் பிடிக்காது? நீங்கள் எவ்வாறு இருந்தாலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மன அழுத்தத்தையும் சோகத்தையும் பயத்தையும் தந்த அந்த ஒரு சம்பவத்தை தன் தைரியத்தாலும் பயிற்சியாலும் வெல்ல முடியும் என்பதை உணர்த்தினாள் குந்தவி.